வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா முனிச்சு அழுவாக சித்தர் பேசுகிறேன். 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலையில் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ண ஜோதி நான். நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். குரு வந்து 6, 8, 12 இடங்களில் சந்திரன் மறைவிட்டாலோ, குருவுக்கு நல்லா கவனிக்கணும், குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைவிட்டால் அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஆனால் ஒரு சில திடீர்னு பணக்காரனும் ஆயிடுவாங்க. குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைந்தால், பொதுவாக குரு கூட ஒரு சில லக்னமாக சில ஜோதிடத்தில் உண்டு, ஆனால் எதிர்பாராம சில பணக்காரன் ஆயிடுவாங்க. சூரியனும் புதனும் ஒன்று கூடி இருந்தால் லக்னத்திலோ 4, 8 நின்றால் ராஜ்யோகம். நல்லா கொண்டீங்க, உங்கள் லக்னத்துக்கு சூரியனும் புதனும் ஒன்று கூடினால் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது 4, 8 நின்றாலோ ராஜ்யோகம் ஏற்படும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி 2ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ நின்றாலும் ராஜ்யோகம்தான். சூரியனும் சந்திரனும், சூரியனும் குருவும் லக்னத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் நின்றாலோ ராஜ்யோகம்தான். சூரியனும் குருவும், சூரியனும் சுக்கரனும் கூடி லக்னத்தில் இருந்தாலோ, 8 இருந்தாலோ 9 இருந்தாலோ 10 இருந்தாலோ ராஜ்யோகம்தான். சூரியன் சுக்கரனும் கூடி லக்னம் 8, 9, 10 இடங்களில் இருந்தாலும் ராஜ்யோகம்தான். சூரியனும், நாங்கள் சூரியனுங்க சுக்கரனுங்க ஜென்ம பார்க்கறாங்க, நீங்கள் நாங்கள் ராஜ்யோகம் நீங்கள் உண்மையிலே ராஜ்யோகம்தான். சூரியனும் சனியும் கூடி 6, 9 நல்லா கொனியனும் அல்லாத வேறு இடங்களில் என்றால் ஜாதகன் நடிகனாக இருப்பான். சூரியனும் சனியும் கூடி 6, 9 அல்லாத வேறு எந்த இடத்து 6 சூரியனும் சனியும் 6, 9 மட்டும் இருக்கக்கூடாது, வேறு இடத்துல கண்டிப்பாக நடிகர் தான். 6, 9 இருந்தால் நடிகன் ஆக முடியாது, அதில் கலெக்டராகவோ அது ஜட்ஜாகவோ பெரிய அளவு இருக்க முடியும், பெரிய பெரிய பதவி அரசாங்க பதவி ஏற்படலாம். சூரியனும் சனியும் கூடி 6 அல்லது 9 இதில் இருந்தால், மற்ற இடத்துல இருந்தேன்னா சூரியன் அதாவது இதில் 1 சூரியனும் சனியும் 1ஆம் இடத்து இருந்தாலோ, 2ஆம் இடத்து இருந்தாலோ, 3ஆம் இடத்து இருந்தாலோ, 4ஆம் இடத்து இருந்தாலோ, 5ஆம் இடத்து இருந்தாலோ, 7ஆம் இடத்து இருந்தாலோ, 8ஆம் இடத்து இருந்தாலோ, 10ஆம் இடத்து இருந்தாலோ, 11 இருந்தாலோ, 12 இருந்தாலோ கண்டிப்பாக நடிக்கணும். வீட்லேயே நடிப்பான், வீட்லேயும் நடிப்பான், அப்படி இல்லை நடிக்கணும் வீட்லேயும் நடிப்பான், மனுஷன் ஆனால் தான் பெண் நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், சில கருத்துக்கள்லாம் கவனிக்கணும். அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நல்லா கவனிக்கணும். சூரியனும் செவ்வாய் சுக்கரன் இவன் மூவரும் கூடி 5, 9, 10, 11 அல்லது 2 ஆகிய இடங்களில் இருந்தால் ராஜ்யோகம்தான். சூரியன் செவ்வாய் சுக்கரன், ஆனால் செவ்வாயும் சுக்கரன் சூடி கூடி இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாது, கடவுள் மனை பிரச்சனை ஏற்படும். சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும், சூரியன் செவ்வாய் புதன் ஜாதகம் பெருஞ்செல்வனாக இருப்பான். நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள், சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேர் இருந்தாங்கன்னா போதும், ராஜ்யோகம் தான் உங்களுக்கு ஜாதகத்தில், எங்கேத்தாலும் ராஜ்யோகம் தான். குருவும் சுக்கரனும் உச்சம் பெற்றிருந்தால் ராஜ்யோகம், பொதுவாக குருவும் சுக்கரனும் ஒன்றாந்தாலும் ராஜ்யோகம் தான், யார் எந்த வீட்டில் தான் சரி அது ராஜ்யோகம் தான். ஏதாவது மூணு கிரகம் உச்சம் பெற்றாலோ, நீச்சம் பெற்றாலோ நல்லா மக்கள் உன்னிப்பாக கொண்டோம். உச்சம் பெற்றாலோ 3 கிரகம் அல்லது 4 கிரகம் நீச்சம் பெற்றாலோ ராஜயோகம் தான். நாங்கள் உச்சம் பெற்றாலும் ராஜயோகம், நீச்சம் பெற்ற ராஜயோகம்னா அப்போ நடுப்பு தான் பிரச்சனையே. நீச்சம் பெற்றோட நீச்சமாக ராஜயோகத்தை தூயிடும், ஒரு சில்லரை பிச்சைக்காரனோட பணக்காரன் ஆகிடும். சந்திரன் குரு சுக்கரன் இம்மூரும், சந்திரன் குரு சுக்கரன் இம்மூர் 7 இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ராஜயோகம் தான். சந்திரன் குரு சுக்கரன் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டால் மறுகாலத்தில் ஒவ்வொன்று முண்டு கொடுத்துருவாங்க. லக்னத்தில் இருந்தால் ராஜயோகம், இன்னும் ராஜயோகம் சந்திரன் குரு சுக்கரன், அதாவது சுக்கரனோ 9ஆம் அதிபதியும் கூடி லக்னத்தில் இருந்தாலும் ராஜயோகம்தான். இதெல்லாம் சொல்லினே போகலாம். ஒரு ஜாதகமே ஒரு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோசி நான். சந்திரனும் செவ்வாயும் கூடி 7 என்றால் அதாவது நல்லா கொஞ்சம் சந்திரமங்கல யோகம், இது ஒரு சிறப்பான ராஜ்யோகமாகும். சந்திரனும் செவ்வாவும் ஒன்றா கூடி இருந்தாலே
குருவும் சந்திரனா குருமங்கள யோகம், குருவும் செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம், சந்திரன் செவ்வாய் கூடியிருந்தால் சந்திரமங்கள யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்தால் கஜகேஸ்வரி யோகம், குருவும் சந்திரன் கூடியிருந்தால் கஜகேஸ்வரி யோகம். சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சுமனா யோகம். இதற்கு பலன் ஜாதகத்தில் அல்லது தந்தையால் சம்பாதிக்கப்பட்ட பொண்ணும் பொருளும் இருக்காது. சுயமாக சம்பாதிச்சு தான் முன்வர முடியும், தன் சுய முயற்சியில் தான் முன்னுக்கர முடியும். சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் அப்பா அம்மா சொத்துலாம் பெருசாக பாதிக்காது இருக்காது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1-4-7 குரு நின்றால் அதாவது கேசரி யோகம், இதான் முக்கியமாக கவனிக்கணும். இதன் பலன் ஜாதனுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய கிரக தோஷங்களும் சிங்கத்தை கண்ட யானை போல, அதாவது நம்மளை கவனியம் சிங்கத்தை கண்ட யானை கூட்டத்தை போல் ஓடிடும், சிதறி ஓடிடும். எப்படிப்பட்ட இது வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஓடிடும். சந்திரனுக்கு சந்திரனுடைய கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1-4-7 குரு இருந்தால், சூரியனுக்கு 12 இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் வேசியோகம். அதன் பலன் ஜாதகன் பெருஞ்செல்வனாவான், அதாவது மிகப்பெரிய எல்லாரும் வணங்கக்கூடிய அளவுக்கு செல்வனாக இருப்பான். சூரியனுக்கு 12 சுக்கரன் இருந்தால், இதெல்லாம் என்னடா இது ஜோசியர் சொல்கிறாரு, சூரியனுக்கு 12 இருந்தால் சுக்கரன் இருந்தால் ராஜயோகமா, சுக்கரன் இருந்தால் வேசியோகமா, அதன் பலன் ஜாதகன் பெருஞ்செல்வத்துக்குள்ளாவனா அப்படின்னு நான் நிச்சயமாக உண்மைதான். சுக்கரன் வந்து 9 இருந்தாலும் ராஜயோகம் தான். சுக்கரன் குரு உச்சனாகிய லக்னத்தில் இருக்கும்போது சந்திரனை நல்லா குணினோம், சந்திரனை பார்த்தால் அம்சயோகம். குரு உச்சனாகி லக்னத்தில் இருக்கும் சந்திரனை பார்த்தால் அம்சயோகம். இதன் பலன் ஜாதகர்கள் ஒரு மாபெரும் செல்வனாக இருப்பான். ஜென்ம லக்னத்தை உச்சகிரகம் பார்த்தால் ராஜயோகம் தான். ஜென்ம லக்னத்தை உச்சகிரகம், அது எந்த கிரகம் உச்சகிரகமாக இருந்தாலும் சரி, அதாவது செவ்வாய் உச்சமாக இருந்து மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி, சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருந்து ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும் சரி, ஜென்ம லக்னத்தை உச்சகிரகம் பார்த்தாலும் சரி, நல்லா மக்கள் உழிப்பாகணும். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகி ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும் சரி, குரு வந்து நல்லா மக்கள் உண்டிப்பாக வழியணும். குரு வந்து கடகத்தில் உச்சமாகி ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும் சரி, கன்னியில் புதன் உச்சமாகி ஜென்ம லக்னத்தில் பார்த்தாலும் சரி, மீனத்தில் சுக்கரம் உச்சமாகி லக்னத்தை ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும் சரி, சனி துலாவத்தில் உச்சமாகி ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும் சரி, கோட்டீஸ்வர யோகம். சந்திரனுக்கு 6-8 சுபகிரகங்கள் என்றால் அதியோகம். சந்திரனுக்கு 6-8 அது ஒரு யோகம்தான். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு 2 சுபகிரகங்கள் என்றால் ராஜயோகம்தான். சந்திரனுக்கு 2 லக்னத்திலும் 9 சுபகிரகங்கள் இருந்தால் அதாவது சிங்காடவி யோகம், அது ஒரு யோகம். இதன் பலன் வந்து மிகப்பெரிய யோகம்தான். இது மாதிரி சொல்லினே போல ஒரு நாளாகும் ஒரு ஜாதகம் ஒரு எதிர்காலத்தை சொல்கிறது. ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷனால் ஒரு முகத்தை பார்த்தும் கைதைக்கு பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்துவது நேரில் பார்த்தது போல் பளிச்சின்னு பலன் சொல்லி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டமுடன் திகழச் செய்வதால் அனைவரும் என்னிடம் பயணிக்கின்றனர். நன்றி, வணக்கம்.